இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சரிகளே, இந்த அருமையான நாட்களுமாய் கூட இயேசுவின் நாமத்தில் இந்த ஜப வேலைக்கு உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களை கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, நன்மை செய்ய மறவாதே, நன்மைகள் செய்வதற்கு மறந்து போகாதே. ஒரு கட்டளையாக கடவுள் கொடுக்கிறார், நன்மை செய்ய மறவாதே. மகனே, ஆண்டவருக்குள் திருமுழுக்கு பெற்ற மகனே, ஆண்டவருக்குள் திருவுழுக்கு பெற்ற மகளே, ஆணுடைய வார்த்தையை படிக்கிற மகளே, ஆணுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் திருப்பணி உட்கொள்கிற மகளே, ஆண்டவரை ஆராதிக்கிற, தொழுகிற, வணங்குற, வழிபடுகிற மகளே, கிறிஸ்தவன் என்று மாதடித்து கொண்டு பெருமையாய் அலைகிற மகனே, மகளே, நீங்கள் நான் இந்த உலகில் எப்படி இருக்க வேண்டும்? நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்? நாம் கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறதா? நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் திருமுழுக்கின் வழியாக, தூய ஆவியை பெற்றுக்கொண்ட வழியாக நாமெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் என்று யார் சான்று பெறுகிறார்? கலாத்தியர் 4:6 ஆவியானவர் நாமெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் என்று சான்று பெறுகிறார் பிள்ளையமானவர்களே. ஆகவே கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் மற்ற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நன்மை செய்வதில் நாம் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் தந்தை கடவுள் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்து நன்மை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். தந்தை கடவுள் நமக்கு நன்மை செய்கிறார். பிரியமானவர்களே, திருப்பாடல் 23:6 வாசிக்கிறோம், ஊழி காலமும் அவர் செய்கிற நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். ஆதியாகமம் 50:20 வாசிக்கிறோம், அவர்களோ நமக்கு தீமை செய்தார்கள், ஆண்டவரோ அந்த தீமை நன்மையாய் மாற்றி போட்டார். திருப்பாடல் 65:11 வாசிக்கிறோம், நமக்கு கொடுக்கப்படுகிற, நமக்கு வழங்கப்படுகிற, நாம் வாழ்கிற இந்த வருஷத்தை, இந்த வருடத்தை நன்மை நாள் முடிசூட்டுகிறார். திருப்பாடல் 103:5 வாசிக்கிறோம், இதோ அவர் என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்வை, நம்முடைய வாயை அல்லது நம்முடைய வாழ்வை நன்மையினால் திருப்தியாக்குகிறார், நன்மையினால் நிரப்புகிறார். பிரியமானவர்களே, இவ்விதமாய் தந்தை கடவுள் நமக்கு நன்மை செய்கிறார். நாமும் நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்வராய் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அவரை குறித்து வாசிக்கின்ற பொழுது திருத்தூதர் பணி 10:38 வாசிக்கிறோம், அங்கு என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செல்லும் இடமெல்லாம் பிசாசு துன்புறுத்தக்கூடிய எல்லோரையும் சுகப்படுத்தி நன்மை செய்து கொண்டே சென்றார். நன்மை செய்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நன்மை செய்தார். பரிசுத்த ஆவியரை குறித்து வாசிக்கிறோம், ரோமர் 8:28 வாசிக்கிறோம், கடவுளிடத்தில் அன்பு குருவர்களுக்கு சகலவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் நன்மைக்கு எதுவாய் ஒத்துழைக்கிறார். தேவனிடத்தில் அன்பு குருவ பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாறும். தந்தை கடவுள் நமக்கு நன்மை செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நன்மை செய்கிறார். நம்முடைய கடவுள் மாறாதவராக இருக்க அப்படின்னா தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் இந்த பூமியிலே மற்ற பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நன்மை செய்யாமல் போனால் என்ன ஆகும்? நன்மை செய்யாமல், நன்மையை நிராகரித்தால், நன்மையை புறக்கணித்தால், நன்மை செய்யக்கூடாத பிள்ளைகளாய் மாறினால், நன்மை செய்யாமல் போனால் என்னவாகும்? யாகப்பர் யாக்கோப்பு 4:17 வாசிக்கிறோம், ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அவன் நன்மை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் மாறுகிறது. நீங்கள் நன்மை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவம். நீதிமொழி 28:27 வாசிக்கிறோம், தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுடைய வாழ்க்கையில் சாபம் வந்து சேரும். நன்மை செய்யக்கூடிய ஒரு திராணி, நன்மை செய்யக்கூடிய ஒரு வழி, நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கின்ற பொழுது அந்த நன்மையை புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகளாக, அந்த நன்மையை நிராகரிக்கக்கூடிய பிள்ளைகளாக, கண்டும் காணாமல் போகக்கூடிய பிள்ளைகளாக, ஏழைகளுக்கு இறங்குகளுக்கு தங்கள் கண்களை விளக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்த மட்டும் சொன்னால் அது நமக்கு சாபமாய் மாறும். நன்மை செய்யாமல் போனால் சாபம். எல்லா வேற்றுமனாக நன்மை செய்யாமல் போனால் நன்மை செய்யாதவர்கள் நரகத்தை பரிசாக்கி கொள்வார்கள். லாசர், ஏழை லாசர், பணக்காரனுடைய வாழ்க்கையை பாருங்கள். பணக்காரன் பெருசாக பாவம் செய்ததாக அந்த விவிலியத்தில் குறிக்கப்படவில்லை. மாறாக தன் வாசலண்டே இருந்த அந்த ஏழை லாசருக்கு அவன் ஒரு உதவியும் செய்யவில்லை.
அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், இவன் இவன் விருந்துண்டு குடித்து சந்தோஷமாக வாழ்ந்தான். ஆனால் ஏழை லாசரை அவன் கவனிக்கவில்லை, எந்த நன்மையும் செய்யவில்லை, அவன் பசியை போக்கவில்லை, அவன் தேவைகளை சந்திக்கவில்லை. இத்தனைக்கும் அவன் வீட்டு வாசலே இருந்தான். ஆகவே முடிவு வந்தது, இவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஆபிரகாம் மடியில் அமர்ந்தான், அவனோ நரகத்தில் தள்ளப்பட்டான். காரணம் என்ன? நன்மை செய்யவில்லை, நன்மையை மறுத்தான், நன்மையை நிராகரித்தான், நன்மையை புறக்கணித்தான். அப்படியாகத்தான் நான் மத்தையும் நடிச்சது 25:40-41 வாசிக்கின்ற பொழுது அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்குறார். இடது பக்கமாக இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? போங்க, அழுகையும் பற்கடிப்பு இடத்துல போய் தள்ளுங்கன்னு சொல்கிறார். அக்கினியை அக்கினி எரிகிற அறுக்கில் தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யாரை? நன்மை செய்யாத பிள்ளைகளை. நன்மை செய்யாமல் போவோம் என்று சொன்னான். நன்மை செய்யக்கூடிய திராணி, வல்லமை, சக்தி, வழி, வாய்ப்பு நமக்கு இருக்கின்ற பொழுது நன்மையை புறக்கணிக்கிற பிள்ளைகளாய், நன்மையை நிராகரிக்கிற பிள்ளைகளாய், நன்மையை செய்யக்கூடாத பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் பிரியமலையா, அது நமக்கு பாவமாய் மாறுகிறது, அது நமக்கு சாபமாய் மாறுகிறது, அது நமக்கு நரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பெரிய வழியாய் மாறுகிறது. ஆகவே நன்மை செய்ய நாம் முன் வருவோம். நாம் நன்மை செய்ய வேண்டும், அது கட்டளை. ஆமோஸ் 5:14 வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, தீமையை தேடாதீர்கள், நன்மையை தேடுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ள. இந்த உலகில் வாழ்கிறது எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? பிறருக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை தேட வேண்டும். 1 Thessalonians 5:15 வாசிக்கின்ற பொழுது, நன்மை செய்யுங்கள், எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவர், எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். லூக்காஸ் 6:27-28 வாசிக்கிறோம், உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்போ எந்த அளவுக்கு நன்மை, நன்மையினுடைய முக்கியத்துவம் பாருங்கள். உங்களை வெறுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ரோமர் 16:19 வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்படுது என்ன வார்த்தை? நன்மை செய்வதில் ஞானிகளாகவும், நன்மை செய்வதில் ஞானிகளாகவும், தீமை செய்வதில் பேதைகளாக. தீமைனா என்னான்னு தெரியாதலாம் இருங்க, ஆனால் நன்மை செய்வதில் ஞானிகளாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானே, இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கின்ற பொழுது அந்த நன்மைகள் ஆவிக்குரிய நன்மையும் இருக்கிறது, அவனிக்குரிய நன்மையும் இருக்கிறது, ஆவிக்குரிய நன்மை இருக்கிறது, உலகத்துக்குரிய நன்மை இருக்கிறது, உன்னதத்துக்குரிய நன்மை இருக்கிறது. நன்மைகள் போகின்ற பொழுது அது ஆவிக்குரிய நன்மை, அவனிக்குரிய நன்மையும் இருக்கிறது, ஆவிக்குரிய நன்மை இருக்கிறது, உலகத்துக்குரிய நன்மை இருக்கிறது, உன்னதத்துக்குரிய நன்மை இருக்கிறது. அதே நம்ம மத்தேயு நற்செய்தி 25:35-40 வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், உண்ண உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், குடிக்க கொடுத்தீர்கள், அண்ணீனாக இருந்தேன், வரவேற்றீர்கள், ஆடையின்றி இருந்தேன், போர்த்தினீர்கள், சிறையில் இருந்தேன், காண வந்தீர்கள், நோயிட்டு இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். இது ரெண்டு விதமாக நம்ம புரிச்சுக்கலாம். இப்போ நான் பசியாக இருந்தேன், பசியும் சொல்கிறப்போ உண்மையிலே உலக பிரகாரமாக ஆகாரம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் மனுஷனுக்கு நாம் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். அதே வேளை மத்தேயு 4:4 வாசிப்பது போல, மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாங்கி நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்வான்னு சொல்வது போல, அந்த கடவுளுடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது அவன் ஆவிக்குரிய பசி ஆற்றப்படுகிறது. அதே மாதிரி தண்ணீர் என்று சொல்லப்படும் பொழுது, நான் உலகப்பிரகமான தண்ணீரை ஒரு மனிதன் கொடுத்து, மனிதனுக்கு கொடுத்து அவனை தாகத்தை தீர்க்கிறான். இன்னொரு தண்ணீர்ன்றது ஜீவத்தண்ணீர், ஆவியானவனுடைய தண்ணீர். யோவான் 7:37-38 வாசிப்பது போல, ஜீவ தண்ணீராகிய, உயிருள்ள தண்ணீராகிய ஆவியானவரை அவன் பெறுவருக்கு அவன் வாழ்க்கையிலே விசுவாசத்தை நாம் உருவாக்க வேண்டும். அடுத்தபடியாக பார்க்குறோம், அங்கே ஆடை இல்லாமல் இருக்கிறான். ஆடை இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு வேளை உண்மையிலே இந்த உலக பிரகாரம் ஆடை இல்லாத மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஆடை கொடுக்கின்ற பொழுது அது அவனிக்குரிய நன்மையாக இருக்கிறது. மாறாக ரட்சிப்பின் ஆடை, மீட்பின் ஆடை, பரிசுத்த நாடை, நீதியின் ஆடை, தூய்மையின் ஆடை அவனுக்கு வழங்குகின்ற பொழுது, அந்த அவ்விதமான ஆடைகளை பெற்றுக்கொள்ள வழி செய்கின்ற பொழுது அவன் என்ன ஆடைய? ஆவிக்குரிய உணர்வுக்குரிய ஆடைகளை பெற்றுக்கொள்கிறான். ஆ, புரியமான அணியினா இருந்தேன் வரவேட்டினாக்கா அவன் வந்து கடவுள் அல்லாத பிள்ளையாக இருப்பான். அவன் வந்து பார்க்குறேன், யாரோ ஒரு மனுஷன் உட்காருப்பான், சாப்பிடுப்பா, படுத்துக்கப்பா, ஓய்வு எடுத்துக்கான்னு சொல்லி அவனை உபசரிக்கிறான். அதே வேளையில் கடவுளை அறியாத மனிதன் கடவுளை அறிய செய்கின்ற பொழுது அவனை கடவுளுக்கு சொந்தமான பிள்ளையாய் மாறுகிறான். சிறையில் இருக்கிறான், சிறையில் வந்து உண்மையிலே சிறையில் இருக்கிற போய் பார்க்குறோம், அவங்கள ஆறுதல் சொல்கிறோம், நம்ம மனது வந்து வழி செய்கிறோம். அதே போல் பலவிதமான சிறையிருப்பு இருப்பார்கள், அவரை நாம் மீட்க வேண்டும். பலவிதமான சிறையிருப்புகின்ற பொழுது ஆண்டு நோக்கி வேண்டுங்க, ஜெபம் பண்ணுங்க, தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் அவருடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும், சத்தியத்தை அறிங்க, சத்தியங்களை விடுதலை கொடுக்கும், ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பான் என்று அந்த காரியங்களில் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அவனிக்குரிய விடுதலையும் அதே நேரத்தில் ஆவிக்குரிய விடுதலையும் பெற்றுக்கொள்வார்கள். இங்கே பார்க்குற நோயிட்டு இருந்தேன் என்னை காண வந்தீர்கள், நோயிட்டு இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் வந்து பிரமாணிக்க தவறுகின்ற பொழுது நமக்கு ஆன்ம நோய் ஏற்படுகிறது. பிரமாணிக்க தவறுகின்ற பொழுது நம்ம இதில் வாசிக்கிறோம், இறைமையால் சொல்லுகிற அளவு பிரமாணிக்க தவறிய பிள்ளைகளே
அப்படி திரும்பி பாருங்கள், அப்போ உன்னை குணப்படுத்த முடிச்சிடான். அப்போ வந்து பாவம் செய்கின்ற பொழுது மனம் திரும்பி இருப்போம், மறுபடியும் பாவம் செஞ்சிருப்போம், இதனால் நம்மளோட ஒரு நோய் ஏற்பட்டுருக்கோம். அப்போ மறுபடியும் அவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறும்படியாக, மறுபடியும் பாவ வாழ்க்கை போகாதபடி, மறுபடியும் ஒரு பரிசுத்தமான வாழ்வு அவருக்கு மறுபடியும் அழைத்து அவர்கள் இயேசுவின் பக்கமாக கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜீவன். அதே நேரத்தில் உண்மையிலே நோய் வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, அவர்களுக்காக ஜெபித்து ஆணுடைய சுகத்தை பெற்றுக் கொடுப்பதும் ஒரு பணி. இவ்விதமாக மத்தையினர் சிறி 25:35-40 வாசிக்கின்ற பொழுது அவனிக்குரிய நன்மையும் செய்ய வேண்டும், ஆவிக்குரிய நன்மையும் செய்ய வேண்டும், உலகத்துக்குரிய நன்மையும் செய்ய வேண்டும், உன்னதுக்குரிய நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரு இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமானே, இவ்விதமாய் நன்மை செய்கின்ற பொழுது பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக திருத்துதர் பணி, அப்போஸ்தலர் பணி 10:2-3 வாசிக்கின்ற போது கொர்நேலியு என்று சொல்கிற மனிதனை பார்க்குறோம். அவன் தெய்வபயம் உள்ளவனாக இருந்தான், விசுவாசம் உள்ளவனாக இருந்தான், தர்மங்கள் தான தர்மங்கள் அதிகம் செய்யக்கூடியவனாக இருந்தான். ஆகவே என்னுடைய செயலெல்லாம் அங்கே பரலோகத்துக்கு எட்டியது, கடவுள் தூதனை அனுப்பி அவனோடு பேசினான் என்று வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமார்களே, நன்மைகள் செய்தபடினால் உன்னுடைய ஜபங்கள் ஏற்கப்பட்டது, நன்மைகள் செய்தபடினால் பரலோகம் அவன் குடும்பத்தை ஒற்று நோக்கிய பார்த்து, நன்மைகள் செய்தபடினால் அவன் கண்கள் திறக்கப்பட்டது, நன்மைகள் செய்தபடினால் தான தர்மங்கள் செய்தபடினால் தூதன் அவன் இல்லத்துக்கு வருகிறான். தூதனை சந்திக்கிற கடவுளுடைய மாட்சியை மகிமையை பார்க்கிற ஒரு அனுபவத்தை கொனலையை பெற்றுக்கொண்டார். நீங்கள் நான் நன்மை செய்கின்ற பொழுது அவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றும் மேலாக பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 5:16 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் நற்செயலை கண்டு, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயலை கண்டு வானகத்தில் உள்ள தந்தையை மகிமைப்படுத்தும்படி உங்கள் ஒளி மனதில் முன் ஒளிர்வதாக. நம்ம நல்ல செயல்கள், நன்மையான காரியங்கள் பிறருக்கு செய்கின்ற பொழுது யாருடைய நாமம் மகிமடைகிறது? வானகத்துள்ள தந்தையினுடைய நாமம் மகிமடைகிறது. அதே வழியில் இந்த உலகத்தில் நாம் எப்படியா இருக்கிறோம்? ஒளியாக இருக்கிறோம். இவ்விதமான நன்மைகள் செய்கின்ற பொழுது இவ்விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எபேசியர் 5:9 வாசிக்கின்ற பொழுது இந்த நன்மை வந்து ஒளியின் கனிகள் என சொல்லப்படுகின்றது. உண்மை, நன்மை, நீதும் நீதி, உண்மை, நன்மை, நீதி எனும் ஒளியின் கனிகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பழைய மொழிபெயர்ப்பில் எழுதப்படுகிறது. நன்மை செய்கின்ற பொழுது நாம் ஒளியின் கனிகளை ஆடையாக அணிந்திருக்கிறோம். எல்லாவற்றும் மேலாக பிரியமானே, நன்மை செய்கின்ற பொழுது ஏற்கனவே நான் சொன்னது போல மத்தேயு நற்செய்தி 25:35-40 குறிப்பாக 34-36 வாசிக்கின்ற பொழுது, என் தந்தையின் ஆசீர்ப்பட்டவர்களை நன்மை செய்கிற மக்களை பார்த்து சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் இவற்றை செய்த பொழுதெல்லாம் சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் இவற்றை செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். சின்ன சிறிய சகோதர்களுக்கு இந்த நன்மையை செய்தப்படலாம் எனக்கே செய்தீர்கள். அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இறுதி நாட்கள் சொல்கிற வார்த்தையாக இருக்கிறது, என் தந்தையின் ஆசைப்பட்டவர்களே உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்க அந்த ராஜ்யத்தை போய் பெற்றுக்கொள்ளுங்கள், சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். பரலோகம் அவர்களுக்கு வருகிறது. நன்மை செய்கிற பிள்ளைகள், நன்மை செய்கிற பிள்ளையினுடைய பெயர்கள் வாழ்வு நிலையில் எழுதப்படும், ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். அவர்கள் பரலோகத்துக்குரிய மாற்றப்படுகிறார்கள். அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஸ்தலத்திலே வந்து குடியிருக்கும்படியாக, ராஜ்யத்தில் குடியிருக்கும்படியாக, அரசில் குடியிருக்கும்படியாக இயேசுவானவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நன்மை செய்கின்ற பொழுது நாம் யாராக இருக்கிறோம்? கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நன்மை செய்கின்ற பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நன்மை செய்ய மறவாது இருப்போம், நன்மை செய்து கொண்டே இருப்போம். நன்மை செய்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். ஆகவே பிரியமானவர்களே, கடவுளை கொடுப்போம். நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம், நன்மை செய்வதில் மறவாது இருக்கிற நாம் கடவுளை கொடுப்போம். கடவுள் கொடுக்க சொன்னதை கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நன்மையிலான வாழ்வை நிரப்புவாராக. ஆமீன்.